ஈரோடு நேதாஜி காய்கறி சந்தையில் விலை உயர்வால் தக்காளி விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டு நேதாஜி காய்கறி சந்தைக்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளது. இதனால் தக்காளி விலை அதிகரித்து பெட்டி 2500 ரூபாய்க்கும் கிலோ 150 ரூபாய்க்கும் மேல் விற்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விலை உயர்வால் பொதுமக்கள் தக்காளிகளை வாங்காமல் செல்வதால் தக்காளிகள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் அதிக அளவு நஷ்டமடைந்து வருவதாக வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் தக்காளி விலை மீண்டும் உயர்ந்து கிலோ 200 ரூபாய்க்கும் மேல் விற்பனையாக வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். விலை உயர்வின் காரணமாக எங்களுக்கு தக்காளி சேல்ஸும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. முதல்ல வந்து நாங்கள் வந்து 1000 பாக்ஸ் விற்றா இன்றைக்கி வந்து 100 பாக்ஸ் விற்கிறதே பெருசாக இருக்குது. அதனால் தக்காளி எங்களுக்கு தேக்கமாகுது. தேக்கமாக எவ்வளோ தக்காளி இருக்குன்னு பாருங்கள். இந்த தக்காளினால எங்களுக்கு நாளைக்கு வந்து இது வந்து டேமேஜ் வரும். இதனால எங்களுக்கு ரெகுலராக வந்து நஷ்டம் ஏற்பட்டுருக்கு. தக்காளி விலை உயர்வுனால எங்களுக்கு நஷ்டம் அதிகமாக ஏற்படுது.